இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரிசி விலையில் சலுகை பற்றி வெளியான முக்கிய அறிவிப்பு. முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை. தேசிய பட்டியலில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய பசில் திட்டம். இலங்கையில் வாகன இறக்குமதி தடை நீக்கம் தொடர்பில் தற்பொழுது புதிய தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இறக்குமதி தடை நீக்கம் தொடர்பான சில செய்திகள் தொடர்ச்சியாக வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதன்படி இறக்குமதி தடைக்கு உட்பட்டிருந்த சில பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கப்படும் என இராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலப்பட்டி அறிவித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் வாகன இறக்குமதிக்கான தடையும் நீக்கப்படுமா என பல தரப்பினரும் வினவி வருகின்றனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறுகையில், ஏற்கனவே சொல்லப்பட்டது போல வாகன இறக்குமதிக்கான அனுமதி பல தரப்பினாரிடம் கோரப்பட்டாலும் கூட அதற்கான வாய்ப்புகள் தற்பொழுது குறைவாக இருக்கிறது. எதிர்வரும் ஓராண்டு காலத்திற்கு வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனால் சில சலுகைகள் வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய நாட்களில் நாடளாவிய ரீதியில் வாகனங்களின் விலைகளில் சடுதியான வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அரிசி விலையில் சலுகைகளை பொதுமக்களுக்கு வழங்க முடியாது என இலங்கை முன்னணி அரிசி வர்த்தகர் டட்லி சிறிசேன தெரிவித்துள்ளார். அகில இலங்கை சமையல் நிபுணர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட புத்தாண்டு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கையில் இந்த விடயத்தினை அவர் கூறியுள்ளார். எரிபொருள் விலை உயர்வு, அதிக வரி உள்ளிட்ட பல காரணங்களால் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே அரிசி விலையில் சலுகைகளை வழங்க முடியாது என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். முட்டை விற்பனைக்கு அரசாங்கம் கட்டுப்பாட்டு விலையை விதித்துள்ளது. இந்த நிலையில் ஜாயல பிரதேசத்தில் சில வர்த்தக நிறுவனங்கள் முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளன. ஜாயலம் மற்றும் புறநகர் பகுதிகளில் கட்டுப்பாட்டு விலையை விட அதிக விலைக்கு முட்டை விற்பனை செய்யப்படுவதாகவும், உரிமையாளருக்கிடையில் அடையாளம் காணப்பட்டால் மாத்திரமே சில கடைகளில் முட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் ஜாயல வரி செலுத்துவோர் சங்கத்தின் தலைவர் மகுந்த கலுதேவ தெரிவித்துள்ளார். முட்டை விற்பனை செய்யக்கூடிய கட்டுப்பாட்டு விலையை மீறி முட்டை விற்பனை செய்பவர்கள் மீது நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் சோதனை நடத்தி வரும் நிலையில், அவற்றை தவிர்க்கும் நோக்கில் சில வணிகர்கள் முட்டைகளை விற்பனை செய்வதில் முனைப்பை காட்டுவதும் தெரிய வந்துள்ளது. இதேவேளை கிலோ கணக்கில் முட்டையை விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்களும் முன்னிலையில் இருந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன தற்பொழுது மூன்றாக பிளவுபட்டுள்ளதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் குழுவும், முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவின் குழுவும் அதில் பிரதானமாக உள்ளதாகவும், மற்றைய குழு ஜனாதிபதியுடன் பயணிப்பது பொருத்தமானது என்றும் அந்த குழு தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மறுசீரமைப்பு வேலைத்திட்டம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற விவாதத்தின் போது, புசன் போயாவிற்கு முன்னர் மொட்டு கட்சியின் சிலர் எதிர்கட்சிக்கு செல்ல தயார் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பசில் ராஜபக்ச தேசிய பட்டியலில் இருந்து மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வர தயாராக இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. எவ்வாறாயினும் மொட்டு கட்சியினர் சிலர் எதிர்கட்சிக்கு செல்லும் திட்டம் உள்ளதாகவும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளமை தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் வாகன இறக்குமதி தொடர்பில் வெளியான புதிய தகவல். அரிசி விலையில் சலுகை பற்றி வெளியான முக்கிய அறிவிப்பு. முட்டையை கிலோ கணக்கில் விற்பனை செய்ய நடவடிக்கை. தேசிய பட்டியலில் மீண்டும் நாடாளுமன்றத்திற்குள் நுழைய பசில் திட்டம்.